ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது இது இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் அண்ட் மியூசிக் ரெண்டுக்குமே. அதை தாண்டி வந்து அவர் ஒரு நடிகராக அதுக்கு இது அவர் பட்டிருக்க போராட்டங்களும் அந்த சேலஞ்சஸும் அது வந்து சொல்லவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மியூசிக்லேயும் ஒரு என்னால் வந்து சோல்ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அவர் அமைச்சு கொடுத்துருக்காரு. ப்ளஸ் எனக்காக ரொம்ப பேஷண்ட்டாக என் கூட ஒர்க் பண்ணி நிறையா க்ரியேட்டிவ் விஷயங்களுக்காக டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக மேக்ஸிமம் டைம் வெயிட் பண்ணி க்ரியேட்டிவாக நல்லா வரணும், சோல்ஃபுல்லான மியூசிக் இருக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம். அந்த பாக்கியம் எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்திபன் சார். அப்புறம் என்னோட நிறைய மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து பல நாடுகள்லேருந்து, இந்தியாவிலேருந்தும் சென்னையிலேருந்தும் மற்ற நாடுகள்லேருந்தும் நிறைய மியூசிஷியன்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்கு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை நல்லா என்கேஜ் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கப்புறம் வந்து மேடையில் வீட்டிற்கும் முக்கியமான திரையுலக ஜாம்பவான்கள் சங்கர் சார், கமல் சார், அப்புறம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பாக்யராஜ் சார், எல்லாருக்கும் வணக்கம். அண்டு நிறைய டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், பார்த்திபன் சாருடைய நட்பு வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ டீப்பாக எல்லாருக்கிட்டேயும் போய் சேர்ந்துருக்குன்றது இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அமீர் கான்லேருந்து எல்லாருமே அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு நட்பு வந்து எல்லாருக்கிட்டேயும் நீடிச்சு இந்த ஒரு லவ் வந்து எல்லாருக்கிட்டேயும் பரவி இருக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன்.